வளம்புரி சங்கு இத பத்தி பார்த்தோன்னா இது வந்து இந்து மதப்படி ரொம்ப புனிதமானது ஏன் சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கடல் கீழே இருக்க முத்த வந்து மேலே கொட்டக்கூடிய ஆற்றல் உடையாது இது வந்து பெரிய நத்தையோட ஓடு இது வந்து மிக மிக அரிதானது அதாவது ரொம்ப ரேரு அதாவது இந்த இது எல்லா சங்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கு அதில் இருக்கிற அந்த சுழி மாதிரி இல்லாமல் இது வந்து டோட்டலாக ரிவர்ஸில் இருக்கும் அதனாலவே வந்து இது ரொம்ப அரிதானதுன்றாங்க அது மட்டும் இல்லாமல் இது வாஸ்துக்காக நிறைய பேர் வீட்டில் வைக்கிறாங்க இது ரொம்ப ஹை எனர்ஜி கொடுக்கும்னு சொல்கிறாங்க இது வந்து இந்திய பெருங்கடலில் மட்டும்தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மியான்மர்லேருந்து அந்த ஸ்ரீலங்கா கோஸ்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா அந்த லைன் அது அப்படியே போகிறது பார்த்திங்களா அந்த லைனில் மட்டும்தான் இது இருக்குன்றாங்க ஒரு ஒரு லட்சம் இடம்புரி சங்கு தோன்றுச்சுன்னா வெறும் ஒரு வளம்புரி சங்கு தோன்றும் இது மெயினாக சொல்லணுன்னா வலது பக்கம் அந்த ஓட்டை இருக்கிறனால இதை வளம்புரி சங்குன்றாங்க இது வந்து இதே வளம்புரி சங்கை வந்து அஞ்சு மடிப்போடு இருந்துச்சுன்னா இதை வந்து பாஞ்சசன்னியம்னு சொல்கிறாங்க இது ரொம்ப ரொம்ப அரிதானது சில கே கேசஸ்லாம் பார்த்திங்கன்னா சில டைம்ஸில் வந்து இந்த சங்கே வந்து அஞ்சு கேஜி அளவுக்கு கனமுடியாது இது வந்து தேவி லக்ஷ்மிக்கு வச்சு கும்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் தெருமாள் வந்து அவரோட கையில் வச்சுருப்பாருன்னு சொல்கிறாங்க சீக்கிரம் முடிச்சுருவாங்க கவலைப்படாதீங்க இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரம் டு முப்பத்தைந்தாயிரம் வரைக்கும் போகுமா பெர் கிராமு நிறைய பேர் வந்து இதை வந்து ஆர்டிஃபிஷியலாகவும் செஞ்சு விற்கிறாங்க நிறைய செய்யுள்ளெல்லாம் கூட இதை பற்றி குறிப்பிட்ருக்காங்க இதை வந்து வீட்டில் பார்த்திங்கன்னா அரிசியை வந்து மழை மாதிரி குவிச்சு வச்சு அதாவது பச்சரிசியை போல் குவிச்சு வச்சு அது மேலே வச்சு கும்பிடுவாங்க சில பேர் சில எல்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஃப்ளவரை எடுத்துகிட்டு போய் வச்சிங்கன்னா அது வந்து மலராத ஃப்ளவர் வந்து மலரும் அது மட்டும் இல்லாமல் பால் ஊற்றிங்கனிங்கன்னா வெளியில் வரும்போது கெட்டு போய் வரும் அது மட்டும் இல்லாமல் ரைஸ்க்குள்ளே வந்து உள்ளே வச்சிங்கன்னா அது அப்படியே மேலே வரும் இந்த மாதிரி நிறைய மிட்ஸ்லாம் சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலை இன்னொரு விஷயமும் இருக்குது கேரளா அரசும் சிக்கிம் அரசும் இந்த சங்கை வந்து அவங்களோட சிம்பளாக வச்சுருக்காங்க இந்த வலம்புரி சங்குக்கு இந்தியாவில் ரொம்ப பெரிய மதிப்பே இருக்குது நன்றி உங்கள்ட்ட வளம்பொரி சங்கு இருக்கா